ராசிபுரம் அருகே உள்ள அத்தனூர் பகுதியில் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக அரசுதான் நிறைவேற்றும், திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாது என தமிழக மதுவிலக்கு மற்றும் மின்சாரம் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பி தங்கமணி குறிப்பிட்டுள்ளார். ராசிபுரம் அருகே உள்ள அத்தனூர் பகுதியில் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வெண்ணந்தூர் ஒன்றிய அதிமுக செயலர் எஸ் பி தாமோதரன் தலைமை வகித்தார். அத்தனூர் பேரூர் அதிமுக செயலர் சிலியன் வரவேற்றார். ஒன்றிய அதிமுக செயலாளர்கள் இ கே பொன்னுசாமி, எஸ் பி தாமோதரன், எல் எஸ் மணி, எஸ் காளியப்பன், ராசிபுரம் நகர செயலாளர் எம் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அமைச்சர்கள் பி தங்கமணி, வி சரோஜா, முன்னாள் எம்பி பி ஆர் சுந்தரம் ஆகியோர் பங்கேற்று பேசினர். இந்த கூட்டத்தில் அமைச்சர் பி தங்கமணி மேலும் பேசியது, தமிழக முதலமைச்சராக இருந்த அண்ணா இறந்தவுடன் எம்ஜிஆர் தயவால் கருணாநிதி முதலமைச்சரானார். ஆனால் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்ததால் அண்ணா பெயரில் இயக்கம் உருவானது. அண்ணா பெயரில் உள்ள இந்த இயக்கம்தான் உண்மையாக அண்ணாவின் பிறந்த தின விழாவை கொண்டாடும் உரிமை பெற்ற கழகம். அண்ணா திமுக ஏழை எளியோர்கள் தொண்டர்களின் இயக்கமாக இருக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தை ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தினார்கள். தற்போது ஜெயலலிதாவிற்கு பின் அவரது இந்த ஆட்சி விரைவில் சென்றுவிடும் என்றார்கள். ஆனால் தற்போது 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வழிநடத்தி கொண்டுள்ளது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றனர். 2016 தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தமிழகம் 11 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து திட்டங்களும் கடைகோடி மக்களுக்கும் சென்றடைந்து வருகிறது. இதுதான் ஏழைகள் ஆட்சி. திமுக தேர்தலின் போது சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றியது இல்லை. 2 ஏக்கர் நிலம் என சொன்னார்கள், யாருக்காவது கொடுத்தார்களா என எண்ணி பார்க்க வேண்டும் என்றும், ஆனால் அப்போது இதனை நம்பி மக்கள் திமுகவிற்கு வாக்களித்தார்கள். ஆனால் 2 ஏக்கர் நிலம் யாருக்கும் தரவில்லை. இதேபோல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கல்விக் கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து என சொன்னார்கள். இவர்களால் தர முடிந்ததா என்றால் இல்லை. தற்போதும் இதுபற்றி மக்களவையில் பேசினார்களா என்றால் இல்லை. மக்களும் இதனை நம்பி சிந்திக்காமல் வாக்களித்தார்கள். மக்களை ஏமாற்றுவதில் வித்தகர்கள் திமுகவினர் என்றும் அமைச்சர் தங்கமணி பேசினார். மேலும் அவர் பேசும்போது, இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள். திமுக ஆட்சியில் இருந்தபோது 18 மணி நேரம் மின்தடை இருந்தது. மேலும் 45 கோடி ரூபாய் கடனில் ஆட்சியை விட்டு சென்றார்கள். இதனை தாண்டி ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக ஆக்கி காட்டினார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்போதும் கொள்ளைதான் அதிகம் நடக்கும் என்பதை மக்கள் மறக்கவில்லை. தற்போது நடந்து வரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், பொங்கலின் போது 2 கோடியே 2 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. பெண்களுக்கு தொடர்ந்து ஸ்கூட்டர் வழங்கப்பட்டு வருகிறது. முதியோர் உதவித்தொகை தகுதி உள்ளவர்களுக்கு பரிசீலித்து வழங்கப்படுகிறது. நீர்நிலைகளை மேம்படுத்திட குடிமராமத்து பணிகள் நடந்து வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் பல கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு சாலை விரிவாக்க பணிகள், புதிய வட்டங்கள், புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மக்களை மதித்து திட்டங்கள் நிறைவேற்றுவது அதிமுக தான் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும், எனவே தொடர்ந்து மக்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக மக்கள் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கமணி பேசியுள்ளார். அம்மா அவர்கள் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றார்கள். 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றதற்கு பின்னால் நமது உயிரா தண்ணீர் பிரச்சனை என்று சொன்னால், காவேரியிலிருந்து தண்ணீர் வந்தால்தான் நமக்கு தண்ணீர் முழுமையாக தீரும். அந்த காவேரியிலிருந்து தண்ணீர் வருவது கூட நமக்கு தடைபடுகின்ற ஒரு சூழலை கர்நாடக அரசு ஏற்படுத்தியது. அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடுத்து அதை வெற்றி பெற்றார்கள். அது அரசியலை வெளியிட வேண்டும். அரசியலை வெளியிட்டதற்கு பின்னால், கெஜெட்டில் வெளியிட்டதற்கு பின்னால் தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக 25 நாட்கள் அண்ணன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். நாடாளுமன்றத்துடைய வரலாற்றிலேயே, இந்தியனுடைய வரலாற்றிலேயே 25 நாட்கள் நாடாளுமன்றம் நடக்காமல் முரட்டிய வரலாறு யாருக்கு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான. 25 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி இன்றைய தினம் காவேரியில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோமோ இல்லையா? அதை போல திமுக ஏதாவது செய்திருக்கின்றார்களா? தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். வெற்றி பெற்றவர்கள் ஒரு நாள் அங்கே குரல் கொடுத்திருக்கின்றார்களா? எப்படியாவது அவர் வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும். எங்களை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய, இந்த நாட்டு மக்களை பற்றி, வாக்களித்த மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை.